Hi friends, welcome to Kayal Best Cooking Channel. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வடை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க, Subscribe பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற ஒவ்வொரு டிஷ் நோட்டிபிகேஷனும் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழைக்காய் வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். வாழைக்காயை அவிச்சி வச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, காயத்தூள், மஞ்சள் தூள், வத்தல் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாழைக்காய் வடை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நல்லா வாழைக்காயை நல்லா மசிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நான் கையினால் மசிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மசிச்சு விட்டாச்சு. இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 4 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தான் உடையாமல் வரும். 1/4 டீஸ்பூன் காயத்தூள் பார்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், வத்தல் தூள், நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், வத்தல் தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. நம்ம நல்லா மசிச்சாச்சு. நம்ம ஒரு சின்ன உருண்ட அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். பிடிச்சி நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கொஞ்சமாக தட்டி போட்டுக்கலாம். ரொம்பவும் குண்டாக தட்டிடாதீங்க, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த சைஸுக்கு தட்டினா போதும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா தட்டி தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வெந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்திருக்கு. நீங்கள் மிதமான தீலையே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா முறுமுறுன்னு வரும். ஆனால் உள்ளே வந்து மாவாக இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ ரெண்டாவது கொஞ்சம் பின்னாடி ரொம்ப நல்லா வேகட்டும். 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். வாழைக்காய் விட ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். சுட சுட சர்வ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். நம்ம வாழைக்காய் விட ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் சட்னி கெச்சப் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். மெல்ல நல்லா முறுமுறணும். இவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறேன்.